கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாள் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்டதான வேத பகுதி சங்கீதம் 14. சங்கீதம் 14 மொத்தம் 7 வசனங்கள் தான். இந்த 7 வசனம் அடங்கிய இந்த சங்கீதத்தை நாம் 3 பிரிவாக பிரிக்கலாம். 1, தேவனை அறியாத மூடர்கள். 2, தேவனை அறிந்தவர்கள். 3, நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வானத்திலிருந்து அவர் ஜனங்களை அவர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அதே நேரத்தில் மனிதனுடைய நினைவுகளையும் அவர் அறிகிறாராம். அப்படி அறிந்ததில்தான் தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் உள்ளத்திலே சொல்லிக் கொள்கிறான் என்று அங்கு ரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறார். அப்படியானால் மனிதனுடைய நினைவை அறிகிறார் ஆண்டவர். தேவன் இல்லை என்று சொல்கிற மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற காரியங்கள் என்ன என்று அவர் வகையறுக்கிறார். 1, அவர்கள் தங்களையே கெடுத்து கொண்டு, 2, அருவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்ய மாட்டார்கள். தங்களுடைய சொந்த ஜனங்களை, தேவ ஜனங்களை அவர்கள் ஒவ்வொரு நாளும் பட்சிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக அவர்கள் தேவனை தொழுது கொள்வது கிடையாது. அக்காலத்திலே தேவனாகிய கர்த்தர் சங்கீதத்தின் மூலமாக, தாவீதுடைய சங்கீதத்தின் மூலமாக அக்காலத்திலுடைய ஜனங்களுடைய நிலைமையை நமக்கு பட்டியலிட்டு காண்பிக்கிறார். எந்த ஒரு மாற்றமும் இல்லாதபடி அதே சூழ்நிலையில்தான் நம்முடைய தேசம் ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள மனு மக்களும் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை அறியாதவர்களால் எந்த ஒரு புரோஜனமும் கிடையாது என்று சொன்னாலும் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். தன்னுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். தொடர்ந்து இந்திய தேசத்தினுடைய பயங்கரமான நிலைமையிலிருந்து மாறும்படியாக தன்னுடைய ஊழியக்காரனாகிய அப்போஸ்தலனாகிய தோமாவை அனுப்பினார். தொடர்ந்து அநேக மிஷனரிகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அப்படி அனுப்பி கொண்டிருந்த மனிதர்களில் ஒரு தேவனுடைய மனிதன் தான் வில்லியம் கேரி. 1761 17 ஆகஸ்டில் பிறந்தவர். அதே அருமையான தேவனுடைய பிள்ளை 9 ஜூன் மாதம் 1834 மரணம் அடைந்திருக்கிறார். 1793 இந்திய தேசத்திற்கு வந்த அவர் 41 நம்முடைய இந்திய தேசத்திலே அவர் தன்னை அர்ப்பணம் செய்து ஒரு அருமையான ஊழியத்தை செய்திருக்கிறார். இந்திய தேசத்தில் உள்ள உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை மாற்றியிருக்கிறார். மாத்திரமல்ல அநேக வேதத்தை அநேக மொழிகளிலே மொழிபெயர்த்திருக்கிறார். அவையாவன பெங்காலி, ஒரியா, மராத்தி, ஹிந்தி, அசாமீஸ், சான்ஸ்கிரிட். இவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளையாகி இவர் தேசத்திற்கு வந்து எவ்வளவு அருமையாக ஊழியம் செய்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்முடைய சிந்தையை மாற்றுகிறது அல்லவா? அப்படியானால் நீங்களும் நானும் நன்மை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதம் வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். நம்மால் ஏந்த ஊழியத்தை, சுவிசேஷ ஊழியத்தை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல என்னை அனுப்பும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை சூழ்ந்திருக்கிற மக்களுக்கு நாம் சாட்சியாக வாழ்ந்து உப்பாக வெளிச்சமாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நாம் அன்பாக அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்டதான கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமீன்.